உட்கார்ந்துக்கிறான், தன்னுடைய செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறான், என் செல்போன்ல இதெல்லாம் இருக்கு, உன் செல்போன்ல இருக்குதான்னு கேட்கிறான். நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினால் கூட பரவாயில்லை, இருக்கிற சினிமாக்களை எல்லாம் அவனுடைய செல்போன்ல என்ன செஞ்சிருக்கான், லோட் பண்ணி வச்சிருக்கிறான். சினிமா பாட்டுகளில் இருந்து சினிமா வசனத்தில இருந்து எல்லாத்தையும் அவனுடைய செல்போன்ல வச்சிருக்கிறான்னு சொன்னா எதிர்காலத்துக்கு இது எவ்வளவு பெரிய கேடு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். செல்லம் கொடுப்பதுங்கிறது வந்து சாப்பாட்டுல கொடுக்கலாம், அவனுக்கு செலவுக்கு காசு கொடுப்பதில் கூட அவன் என்ன வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு கையில கொடுக்கலாம். மாற்றமாக இது மாதிரி ஆடம்பர பொருட்களை கொடுத்து அந்த ஆடம்பர பொருட்களை தெருவிலே அவன் பயன்படுத்துகிற விதங்களை நாம் பார்த்து வேதனை அடைவதை விட அது மாதிரியான பொருட்களை கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஏனென்றால் எதிர்காலத்துல அந்த புள்ள உங்களுக்கு சொந்தம் இல்லாம போயிருவான், யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல. நான் வந்த நேரத்தை விட திரும்ப திரும்ப நான் வந்த நேரம் ஏன் சொல்றேன்னு கேட்டா, இந்த ஒரு வருஷத்தில் பெரியவர்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிற அளவிற்கு சின்ன பிள்ளைகளிடத்தில ஒரு விதமான அசட்டுத்தனம் தைரியம் யாரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு திமிர் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம ஏதாவது சத்தம் போட்டோம்னா அந்த நேரத்தில் என்ன செய்யறது, கட்டுப்பட்டு நிக்கிற மாதிரி நடிக்கிறது. நம்ம அந்த பக்கம் போன பிறகு மறுபடியும் அவங்க வாழ்த்தனத்தை ஆரம்பிச்சிடுறது. இது எதனுடைய அடையாளம், பிற்காலத்திலே பெற்றோர்களுக்கு கூட அவன் அடங்காமல் போய் விடுவானே, இதுக்கு திரும்ப திரும்ப அடிச்சு என்ன பிரயோஜனம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ரமலான் மாதம் வருகிறது, இந்த ரமலான் மாதத்திலே பெரியவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்றோம் குரான் ஓதுங்க, அதிகமா அமல் செய்யுங்கன்னு சொல்றோம். நம்ம பிள்ளைங்க என்ன செய்ய போறாங்க என்பதுதான் கேள்விக்குறி. ஏன்னா மதரசா கிடையாது, மதரசா இல்லாத காலத்தில அந்த பிள்ளைகள் மதரசாவில் ஓதுன மாதிரி தினமும் குரானை ஓதணும், எத்தனை பிள்ளைகள் ஓத போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஏன்னா இப்பவே ஒரு காலத்துல மகரிப் தொழுத உடனே பள்ளிவாசல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஒரு வீட்டுல யாசின் ஓதுவாங்க, இன்னொரு வீட்டுல முனாஜாத்து ஓதுவாங்க, இன்னொரு வீட்டுல இன்னொரு பைத்து ஓதுவாங்க, கேட்கறதுக்கு இன்பமா இருந்துகிட்டே இருக்கும். எங்க ஊர்ல சொல்றேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மகரிப்பு நேரத்துல எல்லா வீட்டிலையுமே பணக்கார வீடுகளில் கூட, அப்ப டெலிவிஷன் இருந்துச்சு, ஒரு சில வீடுகள்ல டெலிவிஷன் இருந்துச்சு, சென்னையிலிருந்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட மகரிப் ஆயிடுச்சுன்னா டிவியை ஆஃப் பண்ணிருவாங்க. ஆனால் இன்றைக்கு கேபிள் டிவியிலிருந்து டிஷ் டிவி வரைக்கும் எல்லாம் வந்ததற்கு பிறகு நம்முடைய வீடுகளில் மகரிப் தொழுது உடனே ஒரு சீரியலை பள்ளிவாசல் பக்கத்துல இருந்து கேட்க ஆரம்பிச்சோம்னா வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே போகலாம் என்கிற அளவிற்கு நம்முடைய தெருவிலே அப்படி இதுவரையும் நான் கேட்கவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், பொதுவாக நான் சொல்லுவது எல்லா ஊர்களிலும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, மகரிப் தொழுத உன்னைய டிவியில உட்கார்ந்துடுறது. அது அல்லாஹ்வால் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம், அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிற நேரம், அந்த நேரத்திலே நாம் யாசின் ஓதும் போது வாக்கையா ஓதும் போது நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது. மாற்றமாக ரமலான் காலங்களில் கூட நம்ம அதை செய்யலை என்று சொன்னா நோம்பு துறக்கிற நேரம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி மகரிப்புக்கு பிறகு துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். எனவே எல்லா நேரங்களிலும் ரமலான் மாதத்திலே இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை இபாதத் செய்ய வைக்க வேண்டும். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. ஒரு இஸ்லாமிய அறிஞர் சமீபத்திலே சொன்னார், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு 15 வயசு ஆனவுன பெரிய பிள்ளைன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையான தாய் தந்தையர்களுக்கு ஒரு பிள்ளை 40 வயது வரையிலே குழந்தை தான் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த பிள்ளைக்கு 40 வயசு ஆகிறவரை, நம்முடைய பிள்ளைக்கு 40 வயசு ஆகிறவரை, அது நமக்கு குழந்தை தான், அது இன்னொரு வீட்டுக்கு வாழ போனாலும் சரி அதை கண்டிஷன் பண்ண வேண்டியது நம்முடைய முறை. ஒரு பையன் இன்னொரு பெண்ணுக்கு மணமகனாக ஆகிவிட்டால் கூட அவனையும் கண்டிஷன் பண்ணுவது நம்முடைய கடமை என்று சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை நமக்கு சொந்தமான பிள்ளைகளாக வளர்ப்பதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். எந்த காலத்திலும் சரி தெருவில் நின்று சேட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஆக்க கூடாது. நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அந்த காலத்தில நாங்க எங்க காலத்தில பெரியவங்க வரும்போது தெருவுல ஒருத்தர் நிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க.
அதனால இன்றைக்கு பெரியவர்களுக்கு ஒரு வகையில அடுத்தவர்களால் மரியாதை கிடைக்கிறது. ஆனா நம்ம பிள்ளைங்க யாரையும் மதிக்காம சேட்டை பண்றதுனால இந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளைகள் ஆகும்போது நிச்சயமாக இவர்களுக்கு மரியாதை கிடைக்காது. நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் பிற்காலத்துல கிடைக்கும். எனவே தாய்மார்கள் தான் குழந்தைகளை உருவாக்கக்கூடியவர்கள், தந்தைமார்கள் இந்த உலகத்திற்கு அந்த பிள்ளைகளை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து ரமலான் மாதம் வருகிறது. ரமலான் மாதத்திலே அல்லாஹுடைய உதவி கொண்டு தராவீக தொழுகையை இது மாதிரியான ஒரு அமைதியான இடத்திலே நீங்கள் ஒட்டுமொத்தமாக தொழுவதற்கோ அல்லது உங்களுடைய பகுதியிலே ஒரு 10 குடும்பம் சேர்ந்து ஜமாத்தாக தொழுவதற்கோ உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஹனஃபி மதஹபை பொறுத்த வரைக்கும் வக்தி தொழுகைகள் இருக்கு இல்லையா, இந்த லுஹர், அசர், மகரிப், இஷா, ஃபஜ்ர், இந்த தொழுகைகளை ஜமாத்தாக தொழ அனுமதி இல்லை தாய்மார்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் வீட்டிலேயே தொழுது கொள்ள வேண்டும், தனியாக தொழுது கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஜமாத்து தொழக்கூடிய எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் வீட்டுக்கு ராணிகள் என்கிற காரணத்தினால், பிள்ளைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்கிற காரணத்தினால், வீட்டில் அவங்க தொழுகிற தொழுகையே பள்ளிவாசல்ல தொழுகிற தொழுகைக்கு சமமாக இருக்கிறது. ஆனால் ரமலான் மாதத்திலே சுன்னத்தான அதிகப்படியான இந்த இஷா தொழுகைக்கு பிறகுள்ள தராவீக தொழுகையை ஜமாத்தாக தொழுது கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், பள்ளிவாசல்ல ரசூலுல்லா காலத்துல முதன் முதலாக பெண்களுக்கும் ஜமாத் இருந்தது. ஜமாத் தொழுகையில பெண்களும் கலந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லா அவர்கள் தொழுகையை கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்ன உடனேயே பெண்கள் எல்லாம் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். பள்ளிவாசலுக்கு வரவேணான்னு சொல்லல, ஆனா பள்ளிவாசலுக்கு வருவதை விட வீட்டுல தொழுகிறது நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. படிப்படியாக பெண்களால் பள்ளிவாசல பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஏனென்றால் பெண்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் வருவதையும் வெளிக்காட்டுவார்கள், திரும்பி போவதையும் வெளிக்காட்டுவார்கள் என்கிற காரணத்தினால், அவங்க வர்றதும் போறதும் பள்ளிவாசலில் இருப்பதும் அவர்களுடைய சப்தத்தின் காரணமாக பள்ளிவாசல பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவது சுத்தமாக தடை செய்யப்பட்டு விட்டது. ஆனாலும் இன்றைக்கு பெண்களுக்காக தனியாக ஒரு அமைப்பு பள்ளிவாசல்ல இல்லாம இது மாதிரி மதரசாவில நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். இதை நாம் நிச்சயமாக பேணி கொள்ள வேண்டும். இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு உங்கள் சொந்த கதைகளை பேசினாலும் சரி, அல்லது மார்க்கத்திற்கு புறம்பான எந்த பேச்சை பேசினாலும் சரி, அது நிச்சயமா பாவம்தான். ஏன்னா இது பள்ளிவாசலுக்குள்ளேயே இருக்கிறதுனால பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டிய அவமரியாதையாகவே இது போன்ற காரியங்கள் கணக்கெடுக்கப்படும். எனவே பள்ளிவாசலுக்கு நீங்க வரும்போது ஒழுக்கத்தோடு வர வேண்டும், பள்ளிவாசலை விட்டு திரும்பி செல்லும் போதும் ஒழுக்கத்தோடு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்க சக்தியுள்ள உங்களுடைய சொந்த பிள்ளைகளை நோன்பு பிடிக்க மாட்டேன் என்று சொன்னால் வற்புறுத்தி நோன்பு பிடிக்க வைக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த குற்றமும் நம்மைத்தான் சாரும். நோன்பு பிடிக்க வசதி இருக்கிற பிள்ளைகள், ஆரோக்கியமான பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள் என்பதற்காக வேண்டி நம்ம நோன்பு பிடிக்க வேணாம்னு சொன்னோம்னா, அந்த பிள்ளைகள் சில வேளைகள்ல நான் நோன்பு பிடிக்கிறோமான்னு சொல்லி நாம் தடுத்து விட்டோமே, ஆனால் அதுவும் குற்றமாக கருதப்படும். எனவே நோன்பு காலத்துல இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொல்ல போனா, எதுக்கெடுத்தாலும் நோன்பு விடுறதுங்கிறத குறைச்சுக்கிடணும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் பால் கொடுக்கிற காலம் வரையில குழந்தைக்கு பால் கொடுத்தாச்சுன்னு சொன்னா நோன்பு வைப்பதற்கு அவர்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு வைக்க வேணா என்று ஒரு நல்ல வச்சுக்கிடலாம். ஆனால் பால் கொடுக்காத தாய்மார்கள் குழந்தையே பெற்றிருந்தாலும் சரிதான், எந்த தாயாவது இந்த காலத்துல பெரும்பாலும் யாரும் தாய்ப்பால் கொடுக்கறது இல்ல. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இன்ஷால்லா ஒரு நாள் தாய்ப்பாலுடைய பெருமைகளை பற்றிய நான் ஒரு இரண்டு பெண்கள் பயானிலே சொல்லலாம் என்று இருக்கிறேன். அந்த அளவிற்கு செய்திகள் இருக்கிறது. ஆனா நம்ம யாரும் குழந்தைகளுக்கு பாலும் கொடுக்கறது இல்ல. அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்காமலேயே நோன்பும் வைக்காமல் இருக்கிறோம். கேட்டா குழந்தை பிறந்த தாய்மார்கள் என்று சொல்லிக் கொண்டு நம்ம நோன்பு வைக்காம இருக்கோம். அல்லாஹு தஆலா அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். இஸ்லாத்திலே நோன்பு வைக்க
தகுதி இல்லாதவர்கள் என்று வயதானவர்கள் மட்டுமே கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற வகையிலே உடல் பலகீனமானவர்கள் நோன்பை விட்டுவிட்டு இன்னொரு காலத்திலே வைத்துக் கொள்ளலாம். எனவே நோன்பு காலத்திலும் கூட பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கேட்டு 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 தெரிந்து அது மாதிரி நாம் அமல் செய்ய வேண்டும். நோன்பு காலங்களிலே அதிகமாக குரானை ஓத வேண்டும். நோன்பு காலங்களிலே ஒழுக்கங்களை மிக அதிகமாக பேண வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் நோன்பு காலத்திலே மிக நிறைவான ஒரு வாழ்க்கையை பெற்றுவிட்டோமேயானால் எதிர்காலம் நமக்கு சிறப்பாக அமையும். இன்றைக்கு நம்முடைய ஊரிலே சில நல்ல காரியங்கள் நடப்பதாக செய்திகள் வந்திருக்கிற காரணத்தினால் இன்ஷால்லா இந்த வாரம் இத்தோடு நிறைவு செய்வோம். அல்லாஹு தஆலா நோன்பிற்கு பிறகும் கூட நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக ஆக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்திற்கு உகந்த வாழ்க்கையாக ஆக்க வேண்டும். மார்க்கத்திற்கு பிடிக்காத எல்லா காரியத்தை விட்டும் நாம் தவிர்ந்திருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும். தயவு செய்து ஆலிம்சாவுக்கு மட்டும்தான் பிடிக்காது, நமக்கெல்லாம் பிடிக்கும் என்று சொல்லிக்கொண்டு தப்பான காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு அல்லாஹே உங்கள் அத்துணை பேருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவிலே இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா தொடராக இது போன்ற ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் எல்லா மாதங்களிலும் தர வேண்டும் என்று துவா செய்து நிறைவு செய்கிறேன்.